இப்போ சீசன் 6 டே 43 ரிவீது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டே 43 என்ன ஹைலைட்ஸாக நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. ஆனால் தனலட்சுமி பண்ண விஷயம் தான் வந்து ரொம்ப ஓவராக இருந்த மாதிரி தோணுச்சு. அதை தாண்டி பெருசாக ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ டே ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா சாங்கோட மேக்கப் சாங்கோட போட்டு எல்லோரும் ஏஞ்சாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாடி டான்ஸ் ஆடி முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கப்புறமா யார் யார் பற்றி என்னென்ன பேசணுமோ அப்படின்ற ஒரு பொருள் இருக்கும் இல்லையா, அதை சூப்பராகவே பண்ணாங்க வழக்கம் போலவே. அதுக்கப்புறமா இந்த கேப்டன்சி டாஸ்க் அது வந்தது. கேப்டன்சி டாஸ்க்கில் மூணு பேர் நின்றுட்டு இருக்காங்க, மைனா, கதிரவன் அண்டு தனலட்சுமி. ஸோ இவங்க மூணு பேர் வந்து நிற்க போகிறாங்க. அவங்க மூணு பேர் வந்து கோல் போஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ டீமில் ஒரு பெரிய பால் கொடுக்க போகிறாங்க. இவங்களுக்கு அப்போசிட்டாக யார் யாரை விளையாட போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லோரும் வந்து மூணு பேருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு கதிரவன் வந்து அவுட் ஆகிட்டு வெளியே பண்ணிட்டாரு. ஸோ கதிரவன் வெளியே வந்ததுக்கப்புறமா தனலட்சுமி மைனா அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேர் வந்து ஒரு ஆள் வந்து மட்டும்தான் ஆடணும் அப்படின்னு சொல்லும்போது மைனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக ராம் விளையாடிட்டு இருந்தார், தனலட்சுமிக்கு சப்போர்ட்டாக வந்து மணிகண்டன் விளையாடிட்டு இருந்தார். மணிகண்டன் நடிக்க போகும்போது மிஸ் ஆகி அது ராம் எடுத்து கோல் போட்டு ஜெயிக்க விட்டார் மைனாவை கேப்டனை. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து தனலட்சுமி அவங்களுக்கு பிடிக்காம போகிறதுனால ஸோ ரொம்பவே எமோஷன் ஆகிட்டாங்க. அவங்க அடிபட்டதுன்னு நினச்சா ஸோ அதனால வந்து நான் அசால்ட்டாக இருந்துட்டேன், பால் வந்து மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்னமோ காரணம் சொல்லி பயங்கரமாக அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ எல்லா ஹவுஸ்மேட்ஸும் போயிட்டு ஏன் அழுகிற இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு கேட்கவே இல்லை. முக்கியமாக வந்து மைனாவே வந்து சொன்னாங்க, ஸோ உனக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, நீ ஏதாவது டீம் பிரிச்சிருக்கேன்னா சொல்லு, அது அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம், நான் கேப்டன் ஆகலான்னு சொல்லலை, ஆனால் உனக்கு ஐடியா இருந்தால் சொல்லு நான் அதை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இறங்கி வந்து கேட்டாலும் அந்த பொண்ணு எதுவுமே அக்செப்ட் பண்ணாமல் ரொம்ப ஓவராசீனப்பட்டு அழுதுகிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்ததா பார்க்கும்போது பிக் பாஸ் ஹவுஸ் விட்டு எப்போயா வெளியே போவேன் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைனா வந்து ஒவ்வொருத்தர் ஏரியா பிரிக்கும்போது அந்த இடத்துல மறுபடியும் தனலட்சுமி சண்டை போட்டு உள்ள போயிட்டு அதை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொருத்தர் இந்த டீம் இந்த பேரை இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தர் பிரிச்சுட்டு ஸோ அந்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 20 நிமிஷத்துக்கு மேலே இந்த ப்ராசஸ் மட்டுமே நடந்தது. இதை பார்க்கும்போது டே என்னடா கண்டென்ட்டே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைனா போய் தனலட்சுமி கிட்ட பேசினாங்க. ஸோ எதுவாச்சும் இருந்ததுன்னா ஓப்பனாக பேசு, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இறங்கி போய் பேசினது. அட் த சேம் டைம் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளுடைய பிக் பாஸ் வந்து டைரக்ட் ஓப்பன் நாமினேஷன் வந்து கொடுத்துருந்தாரு. ஓப்பன் நாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் மனசுக்குள்ளே என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து ஓப்பனாக வந்து சொல்லியிருந்தாங்க. அது ஓப்பனாக சொல்லும்போது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பிடிக்காத விஷயங்கள் எதுவோ அது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லியிருந்தாங்க. அது முக்கியமாக வந்து தனலட்சுமி கிட்ட வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தனலட்சுமி அவங்க வந்து வேணும்னே பிரச்சனை உருவாக்குறாங்க, தேவையில்லாத விஷயத்துக்கு அழுதுட்டு இருக்காங்க, அவங்க ஸ்ட்ராங்கான கண்டஸ்ட் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் கொஞ்சம் வீக் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. அட் த சேம் டைம் அசீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக அந்த பாயிண்ட்ஸ் வரையிலே அந்த ஒரு வாரத்தில் அவர் என்னென்ன பண்ணாரு ஸோ அதெல்லாம் வச்சு அவர் பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எவிக்ஷன் ப்ராசஸில் வழக்கம் போல் எல்லா தகுதியும் கொண்டு இருக்கக்கூடிய ராம் வந்திருந்தார், அதுக்கப்புறம் அசீம் அவர்கள், தனலட்சுமி, ராபர்ட் மாஸ்டர், கதிரவன், அமுதாவனன், மணிகண்டா. ஸோ இவங்க ஏழு பேர் தான் எவிக்ஷன் ப்ராசஸில் வந்திருக்காங்க. ஸோ இந்த ஏழு பேர்லேருந்து எனக்கு தெரிஞ்சு மேபி ராம் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பிகாஸ் மற்ற எல்லாருமே நல்லா சூப்பராக விளையாடக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ், ஆனால் ராம் வந்து இந்த வீக் ஏதாச்சும் ஒரு மேட்சிங் பண்ணால் மட்டும்தான் அவர் எஸ்கேப் ஆக முடியும். ஸோ இந்த மாதிரி தான் எவிக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சது. எவிக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த எவிக்ஷன் ப்ராசஸை பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்க்ராஷ்க்கான ஒரு கேம் நடக்கும் இல்லையா, ஸோ அதில் அமுதவன் அவர் ஜெயிச்சிருந்தாரு. ஜெயிச்சதுக்கப்புறமா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடச்சதுன்னா, ஒரு நாள் நீங்கள் வந்து பிக் பாஸ் ஹவுஸில் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. லைக் அதே மாதிரி பிக் பாஸும் சொல்லியிருந்தாரு, நாளைக்கு நீங்கள் எந்த வேலையும் செய்யாதீங்க, ஃப்ரீயாக இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அத்தோட எபிசோடு முடிஞ்சது. வரக்கூடிய நாட்களில் பிக் பாஸ் வந்து கொடுக்கக்கூடிய டாஸ்க் எப்படி இருக்க போகுது அப்படின்றது, அட் த சேம் டைம் யார் அதை எவிக்ட் ஆகி போவாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ தனலட்சுமி அவங்க பண்ணது உங்களுக்கு சரியா இல்லையா அப்படின்றது கீழே பிள்ளைக்கு நம்ம சமரகாமல் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.